ஹாய் காய்ஸ், நான் உங்க திரை தமிழா பேசிட்டு இருக்கிறேன். எப்பவுமே வீடியோ மேக் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா லைட்டிங் அப்படின்றது ரொம்பவே முக்கியங்க. ஸோ அதனால நான் இன்னைக்கு ஒரு ரிவ்யூ வீடியோ போட போறேன். ஸோ ரிவ்யூல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஃபிளிப்கார்ட்ல இருந்து எல்இடி ரிங் ஃபில் லைட் அப்படின்றத வந்து புக் பண்ணியிருந்தேன். ஸோ இது இன்னைக்கு ரிசீவ் ஆகியிருக்கு. ஸோ இந்த லைட் டெக்னாலஜி எப்படி இருக்கு அண்ட் இதோடைய குவாலிட்டி எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒன் வீக் முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்இடி ஃபில் லைட் வந்து ரிங் ஃபில் லைட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து இப்போ இன்றைக்கி எனக்கு ரிசீவ் ஆகியிருக்கு. ஸோ உள்ள எப்படி இருக்கு அண்ட் இதை வந்து எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒரு ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் இது ஒரு ஹோல்டர், ப்ளஸ் ஒரு எல்இடி லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணுத்தையும் இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஹோல்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து மொபைல் ஹோல்டர் ப்ளஸ் இது வந்து ஒரு ஸ்டாண்டு, ஓகேங்களா? ஸோ இதை எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற கேப் வந்து கழட்டிடணும். ஸோ கழட்டி ஓரமாக வச்சுட்டு ப்ளஸ் இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த குண்டா இருக்கிற இந்த சைடை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இது போய் நின்றுக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்தது இந்த கேப் எடுத்து நீங்கள் வந்து உள்ளே போட வேண்டியது தான். உள்ளே போட்டு இப்படி ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து நல்லா டைட்டாக க்ரிப்பாக பிடிச்சிக்கும். ப்ளஸ் இது வந்து நல்லா கொஞ்சம் வளைப்பு தன்மை இருக்கக்கூடியது, அதாவது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஓகேங்களா? ப்ளஸ் இப்போ இது பார்த்தீங்கன்னா கீழே மொபைல் ஹோல்டர், இதை எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். லைட் எல்இடி லைட் எடுத்துக்கோங்க. எல்இடி லைட்டில் இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு ஹோல்ஸில் வந்து இந்த குண்டு, இந்த குண்டாக இருக்கிறத இதை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு டைட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டைட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு தான் சுத்தம், அதுக்கு மேலே வந்து டைட்டாக இருந்ததுன்னா சுத்தாது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிற இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் இந்த லைட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு செட்டிங் பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறத இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் வளைச்சி இப்படியே வந்து செட் பண்ணிடலாம். ஒரு சிப் வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி இப்படி இன்சர்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும். இப்படி இருக்கிறத நீங்கள் வந்து இப்படி பென் பண்ணி நீங்கள் வந்து மொபைல் ஹோல்டராக வந்து மாற்றிக்கலாம். இந்த இடத்துல மொபைல் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஒன் மோர் திங், இந்த லைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கூடவே பார்த்தீங்கன்னா ட்ரைபார்ன்றது வந்து நம்ம செட் பண்ணியிருக்கணும், வாங்கியிருக்கணும். பட் நான் ட்ரைபார்ன்றது வாங்கலை. ஸோ லைட் மட்டும்தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த லைட்டை வந்து நான் இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து செவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபார் இல்லாததுனால. ட்ரைபார் இருந்தால் நீங்கள் வந்து அதையும் நீங்கள் சேர்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோடைய யூஎஸ்பி கேபிள் பார்த்தீங்கன்னா டிசி கனெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் டைரெக்டாக சிஸ்டம்லேயோ லேப்டாப்லேயோ ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏதாவது கீபோர்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ணியோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து எப்படி எரியுது அண்ட் இதோடைய எஃபெக்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனில் இருக்கிற மாதிரியே நாலு பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா வந்து பவர் ஆன் ஆஃப் பண்ணுறது. ஸோ பட்டன் வந்து லைட் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ வந்து லைட் ஆன் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் ரெண்டாவது இருக்கக்கூடிய பட்டன் பார்த்தீங்கன்னா வந்து லைட் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், இது வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நடுவில் இருக்கிற பட்டன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹீட் டெம்பரேச்சர் வேணும்னா ஹீட்டான லைட்டு, அண்ட் கோல்டான டெம்பரேச்சரில் இருக்கணும் அப்படின்னா கோல்டான லைட் வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா லைட் வந்து இப்போ நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கு லைட்டு, அண்ட் இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அண்ட் இது வந்து மோட் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ கோல்டான மோடிங் மோடில் இருக்குது. நமக்கு இப்போ வந்து சப்போஸ் ஸ்கின் டோன் வந்து ரெட் கலரில் ஒரு ஹீட்டான டெம்பரேச்சரில் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இப்படி மாற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரெட்டாக இருக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஸோ மூணு டைப் ஆஃப் மோடில் வந்து லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ஹாய் கைஸ், இப்போ நான் உங்களுக்கு எல்இடி ரிங் லைட் வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணுது அண்ட் வீடியோ எடுக்கும்போது கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் லைட் வந்து ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு.
ஸோ பார்த்தவொடனே உங்களுக்கு தெரியுது லைட் வந்து எப்படி இருக்குது. இந்த ரூம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வந்து லைட் வந்து டிக்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்க்குறீங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். அண்ட் இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து எவ்வளோ பிரைட்டாக தெரியுறேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. நான் இப்போ மோட் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். நான் ஹாட்டான ஒரு டெம்பரேச்சரில் வச்சுருக்கேன். இப்போ நான் அடுத்த மோடுக்கு நான் மாற்றுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் தெரியுது உங்களுக்கு. ஒரு கோல்டான ப்ளேஸில் நின்று இருக்கிற மாதிரி, அதாவது லைட்டிங் உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த மோட் நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு மோடத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும், இன்னொன்று வந்து மீடியமான ஒரு ஹாட்டில் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோல்டான ஒரு டெம்பரேச்சரில் இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம வீடியோடைய எண்டுக்கு வந்தாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரைட்னு சொல்லக்கூடிய WR800 கண்டென்சர் மைக் தான் வந்து நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். ஸோ அது வந்தவொடனே அதோடைய ரிவ்யூ வீடியோ நான் உங்களுக்காக போடுறேன். அண்ட் என்னுடைய வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. போன வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வாரத்தில் இருந்து நம்ம எதோடைய வீடியோஸ் பார்க்கலாம் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். நான் அடுத்ததுல இருந்து அந்த வீடியோஸை நான் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். தேங்க்யூ. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திரை தமிழா. நன்றி, வணக்கம்.